Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுகுமார் ஸ்ரீ விசிட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம். ஓகே, இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இவ்ளோ இடங்கள் வந்து வீடுகளுக்கு பக்கத்துலயே நமக்கு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சோ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரயில்வே ட்ராக் ஒட்டன மாதிரி ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கும். காம்பவுண்ட் ஒட்டன மாதிரி properties எல்லாம் வந்துரும். சோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே உங்களுக்கு அமைய போகுது. இடையில ஒரு பெரிய ரோடு வருது, ஒரு 24 feet ரோடு வருது. அந்த ரோடுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. சோ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த பில்டிங்க்கு அப்படியே முன்னாடி, இப்போ நம்ம அந்த பில்டிங் பின்னாடி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே முன்னாடி இருக்க பிளாட்ஸ், இத தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இந்த பிளாட்ஸ் மொத்தம் 4 பிளாட் இருக்கு சேலுக்கு. சோ என்ன மாதிரி சைஸ்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 30 அடி ஃப்ரண்டேஜ் 72 அடி நீளம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேப்பம்பட்டு அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. பெருமாள்பட்டு வேப்பம்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நியர்பையாகவே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி, ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையாகவே. ஓகே, 30 அடி ஃப்ரண்டேஜ் 72 அடி நீளம், 2160 சதுர அடி லேண்ட் அமைஞ்சிருக்கு. 2160 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு லேண்டாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்கு. ரோடு வந்து உங்களுக்கு 23 ஃபீட் ரோடாக இருக்குது. நார்த் ஃபேஸு அப்ரூவ்டாக இருக்குது. உங்களுக்கு லோன் எலிஜிபிளாக இருக்குது. உங்களுக்கு லோன் வந்து 60-70% உங்களுக்கு லோன் எலிஜிபிள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 80% 90% வரைக்குமே உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து உங்களுக்கு எப்படி நம்ம சொல்லலாம், அந்த வேப்பம்பட்டு பெருமாள்பேட்டை அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர், வேப்பம்பட்டு இப்படி தான் வரும் உங்களுக்கு சென்னையிலேருந்து வரும்போது. டுவர்ட்ஸ் நோக்கி வந்து திருவள்ளூர் நோக்கி போகுது. செவ்வா பேட்டை, புட்லூர், காகலூர், திருவள்ளூர் இப்படி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நியர்பையாக எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் இருக்குது, நிறைய நல்ல சூப்பரான பர்ச்சேசிங் நல்ல மார்க்கெட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் பக்கத்தில் ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு இருதீஸ்வரர் கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ எங்கே இந்த சைட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த இருதீஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயர் கோயில், அம்மன் கோயில் இந்த மாதிரிலாம் நிறைய அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிட்கோ அமைஞ்சிருக்கு காக்கலூர் அப்படின்ற இடத்துல. இங்கேருந்து காக்கலூர் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காக்கலூர் அப்படின்ற இடம் வந்துடும். காக்கலூர்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நியூ பைபாஸ் வந்து திருப்பதி டு சென்னை போகிற 205 நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஸ்பெஷல் இது. ஸோ இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விலை அதிகமாக ஏறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். இது இல்லாமல் ஸ்ரீராம் காலேஜ், பஜ்ரங் காலேஜ், ஜெய இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி நியர்பை 100 குளத்துக்கு மேலே இந்த ஊரில் வெட்டி வச்சுருக்காங்க. குளத்தை பராமரித்து பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ஒரு சதுரடி விலை 1800 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. யாருக்கு தேவைனாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.